கிண்டி குழந்தை இயேசு திருத்தலத்தில் உள்ள 15 அன்பியங்களுக்கு இடையிலான விவிலிய நாடக போட்டி நடைபெற்றது. ஒவ்வொரு அன்பியமும் விவிலியத்தில் அவர்களுக்கு பிடித்தமான ஒரு பகுதியை எடுத்து அதனை நடித்து போட்டியிட்டார்கள். இது மிகவும் சிறப்பாக அமைந்தது. இவற்றை நீங்கள் காணலாம். இந்த கிண்டி குழந்தைய திருத்தலத்தில் நடைபெற்ற விவிலிய ஞாயிறு விழா நிகழ்வுகள் அனைத்தையும் கிண்டி குழந்தைய திருத்தலத்தில் உள்ள 15 அன்பியங்களுக்கு தயாரித்து படைக்கின்றோம். உருவம் அன்பு மட்டுமே. அன்பு என்றால் இறைவன், இறைவன் என்றால் இரக்கம், இரக்கம் என்றால் இயேசு, இயேசு என்றால் விவிலியம். விவிலியத்தின் அனைத்து வார்த்தைகளையும் கொண்டதுதான் இந்த மலைப்பொழிவு. இதோ பாருங்கள் இயேசுவின் மலைப்பொழிவை. ஏழையரின் உள்ளத்தோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு. துயருவோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். இரக்கமுடையோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதியை ஏற்படுத்துவோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். பாராட்டுக்கள். மகி மாதா அன்பியம், இரண்டாவது அன்பியம் சிறப்பாக செய்தார்கள். மூன்றாவது அன்பியம் ஜோசப் அன்பியம். பெண்களுக்குள் நீ பேறு பெற்றவள், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றது. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர, நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள் குழந்தை துள்ளிற்று. ஆண்டவர் எனக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நீ நம் நீர் பேறு பெறுவீர். ஆண்டவரை நான் போற்றி பெருமைப்படுத்துகின்றேன். என் மீட்பராம் கடவுளை நினைத்து பேறு வகை கொள்கின்றேன். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அருள் பெரும் செயல்கள் புரிந்துள்ளார். அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். சாலமோனின் ஞானம். சாலமோன் அரசர் கியோனில் 1000 எரிபலிகளை செலுத்திவிட்டு அயர்ந்த நித்திரையில் இருந்தபோது ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். இதோ மாபெரும் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறிய ஞானம் நிறைந்த உள்ளத்தை உம் அடியனுக்கு தந்தருளும். நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ எதிரியின் சாவையோ நீ கேட்கவில்லை. அதனால் இதோ ஞானம் பகுத்தறிவு நிறைந்த உள்ளத்தையும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் தருகிறேன். அரசரே, தங்களை காண இரு பெண்கள் தம்மிடம் நீதி கேட்டு வந்திருக்கிறார்கள். வரச்சொல் அவர்களை சபையை கூட்டு. நாங்கள் இருவரும் ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம். நான் நித்திரையா இருந்த பொழுது உயிருள்ள என் பிள்ளையை அவள் எடுத்துக்கொண்டு இறந்த அவள் பிள்ளையை என் அருகே வைத்து விட்டாள். இல்லை அரசே, உயிருடன் இருப்பது என்னுடைய பிள்ளை. உயிருடன் இருப்பது என்னுடைய பிள்ளை, இது அவளுடையது. இல்லை அரசே, இது என்னுடைய பிள்ளை. இல்லை அரசே, இது என்னுடைய பிள்ளை. இல்லை அரசே, இது என்னுடைய பிள்ளை. யாரங்கே, ஒரு வாள் கொண்டு வா. உயிருடன் நிற்கும் இந்த குழந்தையை இரண்டாக வெட்டி இருவருக்கும் சமபங்காக கொடு. ஐயோ அரசே, குழந்தையை வெட்டாதீர்கள். குழந்தையை அவளிடமே கொடுங்கள். இல்லை அரசே, அதனை வெட்டுங்கள். எனக்கு சரி பங்கு போதும். அரசரே, உம்மை காண சேபா நாட்டு இளவரசி வந்திருக்கிறாள். வர சொல்லுங்கள் அரசியை. உத்தரவு அரசே. என் தலைவராகிய அரசே, உம்மை என் கேள்வி கணைகளால் சோதிக்க வந்திருக்கின்றேன். கேள்வியை கேள். இதோ என் கையில் இரு பூச்செண்டு இருக்கிறது. இது ஒன்று சோலையில் பூத்த மலர், மற்றொன்று நிபுணர்களால் செய்யப்பட்ட மலர். இதில் எது சோலையில் பூத்த மலர்? யாரங்கே, அந்த ஜன்னலை திறந்துவிடு. உன் வலது கையில் இருக்கும் மலரே சோலையில் பூத்த புதிய மலர்.
அரசே, சரியாக சொன்னீர். உம்மீது பரிவு கொண்டு உம்மை அரசராக்கிய உம்மை இஸ்ரேலின் அரசராக்கிய ஆண்டவர் போற்றி போற்றி. சாலமோன் கடவுள் தனக்கு அளித்த ஞானத்தினால் நீதியை வழங்கினார். ஆனால் இன்றைய நாட்களில் கையிட்டு வாங்கி கொண்டு நீதிக்கு பதிலாக அநீதி இழைக்கிறார்கள். நல்ல ஆலோசனை மாத அன்பின் சார்பாக உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். திருநூலில் எழுதப்பட்ட இயேசு கூறிய நல்ல சமாரியர் என்ற உண்மையை என் பிள்ளைகள் நடத்தி காட்ட விரும்புகின்றனர். அனைவரும் கண்டு களிப்புமாறு வேண்டுகின்றோம். பயணி ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவிற்கு பயணம் புறப்பட்டார். அவர் அவ்வழியில் நடந்து செல்லும் பொழுது கல்வர்கள் கையில் அவர் மாட்டிக்கொண்டார். கல்வர்கள் அவரை அடித்து துன்புறுத்தி அவருடைய ஆடைகளை எடுத்துக்கொண்டு அவரை பாதி உயிராய் விட்டுவிட்டு சென்று விட்டனர். அவர் உதவி கேட்டு மிகவும் புலம்பினார். அவ்வழியாக குரு ஒருவர் வருகின்றார். ஐயா, குருவே, உதவி செய்யுங்கள், காப்பாற்றுங்கள் என்று கதறுகிறார். குருவோ அவரை கண்டுகொள்ளாமல் கடந்து செல்கின்றார். இரண்டாவதாக லேவியர் அவ்வழியே கடந்து செல்கின்றார். லேவியரே, லேவியரே, காப்பாற்றும், காப்பாற்றும் என்று கதறுகிறார். ஆனால் லேவியரோ அவரை கண்டுகொள்ளாமல் சென்று விடுகின்றார். மூன்றாவதாக சமாரியர் ஒருவர் அவ்வழியே வருகிறார். சமாரியர் அவரை கண்டதும் அவனில் பரிவு கொண்டு அவர் உதவி செய்கிறார். அவர் அருகே சென்று காயங்கள் தைலம் தடவி கட்டு போட்டு உதவி செய்கிறார். அவரை தாம் ஏறி வந்த கழுதியின் மேல் ஏற்றிக்கொண்டு நகருக்கு செல்கிறார். நகர் வாயிலில் காப்பாளரிடம், காப்பாளரே, தயவுசெய்து காப்பாற்றுங்கள், இவர்கள் கல்வில் கருவி கைகளில் மாட்டிக்கொண்டார், நான் தான் இவரை கொண்டு வருகிறேன், இவரை காப்பாற்றுங்கள், நான் திரும்பி வரும் பொழுது இவருக்கு ஏற்பட்ட அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொள்கிறேன், பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி புறப்பட்டார். இம்மூவரில் மூன்றாவதாக உதவி செய்த நல்ல சமாரியனே, உற்ற நண்பன் என்று இயேசு ஆண்டவர் எடுத்து வைக்கின்றார். இந்த நல்ல சமாரியர்கள் போல நாமும் நம் வாழ்வில் நல்ல சமாரியன்களாக வாழ கற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம், பாராட்டுகள். அடுத்தது ஆறாவது அன்பியம். ராஜாதிராஜ ராஜ குலத்தொங்க ராஜ சோர பாண்டிய சிலுவராஜன் 23 புலிகேசி வரார் வரார் வரார். யார் அங்கே? என் மகனின் திருமண விருந்திற்கு அழைக்கப்பெற்றவர்களை அழைத்து வாருங்கள். ஆகட்டும் அரசே. அரசே, அவர்கள் யாரும் விருந்துக்கு பொருட்படுத்தவில்லை, வரவும் இல்லை. சரி, இருக்கட்டும், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன். காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் தயாராக உள்ளது. திருமணத்திற்கு அழைக்கப்பெற்ற மற்றவர்களை அழைத்து வாருங்கள். உத்தரவு அரசே. ஐயா, அரசர் உங்களை விருந்துக்கு அழைத்து வர சொன்னார். நான் புதிதாக நிலம் வாங்கியுள்ளேன், அதை பார்க்க செல்ல வேண்டும், அதனால் வர இயலாது. நான் என் கடையை திறக்க வேண்டும், அதனால் நான் வர இயலாது. ஐயா, அரசர் உங்களை விருந்து அழைத்து வர சொன்னார். அரசே, அரசே, என்னவாயிற்று? அவர்கள் யாரும் விருந்துக்கு வரவில்லை. நம் காவலாளும் ஒருத்தரையும் அடித்து போட்டு விட்டார்கள். நெது அடித்து கொன்று விட்டார்களா? அந்த கொலையாளியை கொன்று விடுங்கள். அவர்கள் நகரத்தை தீக்கிரையாக்குங்கள். உத்தரவு அரசே. அரசே, நீங்கள் சொன்னபடி ஆயிற்று. திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது. அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீ போய் சாலை ஓரம் காணும் எல்லோரையும் திருமண விருந்திற்கு அழைத்து வார். உத்தரவு அரசே. தோலா, திருமண ஆடை என்று எவ்வாறு உள்ளே வந்தாய்? யார் அங்கே? இவனுடைய கையையும் காலையும் கட்டி பொறுமை உள்ள எல்லில் தள்ளுங்கள். அங்கே அழுகையும் இரும்பு
இன்பமாக இருக்கும். அழைக்கப்பட்டவர்களோ பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். நாமும் பல நேரங்களில் ஆண்டவரால் அழைக்கப்படுகிறோம், ஆனால் சிலர் மட்டுமே செவிமடுக்கிறோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி. அமலோற்பவ மாதா அன்பியம். ஏழாவது அன்பியம், அமலோற்பவ மாதா அன்பியம். இறைவனே, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் பேறு வகைப்படுத்துகின்றது. என் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். நீங்கள் பார்க்காட்டினா என்ன, நீங்கள் படித்த உங்கள் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள போய் நான் பார்த்துக்கிறேன். ஐ குழந்தைங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிக்கிறீங்களா? இந்த புக்கில் என்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்கு? இங்கே பாருங்க, நான் என்ன வச்சுருக்கேன் பாருங்க. மொபைல் ஃபோன், இதில் பப்ஜி இருக்கு, ஃப்ரீ ஃபயர் இருக்கு. இதில் இல்லாத என்டர்டெயின்மெண்ட்டும் உங்கள் புக்கில் இருக்கு. வாங்க வாங்க, விளாட்லாம். நான் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன், வாங்க. இதில் இல்லாத கேம்ஸே இல்லை, எல்லா கேம்ஸும் இதில் இருக்கு, விளையாடுங்க. வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து அங்கே என்ன கூட்டம் போய் பார்க்கலாம். அட ஆண்டிஸ், அழகு ஆண்டிஸ், என்ன பண்ணுறாங்க? சமைச்சமா, சாப்பிட்டமா, ஊருக்கு அதை பேசினமான்னு இல்லாமல் உட்காந்து ஜபமாலை சொல்கிறாங்க. நான் இருக்கிற இடத்துல ஜபமாலை சொல்லலாமா? இதோ வர்ற
என்ன இந்த ஆன்டிஸ் எதுக்குமே அசர மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்றது இந்த ஆன்டிஸ? தோ வர்ற நாளைக்கு காலைல கண்டிப்பா சர்ச்சைக்கு போயே ஆகும்டா, மறந்துடாத. சப்போஸ் காலைல போக முடியல கூட ஈவினிங் போயே ஆகும். போயிடலாம். நாளைக்கு என்ன சர்ச்சில் இருக்கு? சர்ச்சில் என்ன பிளான் என்ன? சரி, நம்ம கண்டிப்பா போயிடும். கண்டிப்பா போயிடலாம், மறக்காம போயிடும். போயிடலாம். சர்ச்சைக்கு போகணுடா. நான் இன்றைக்கி என்ன நடந்தாலும் கண்டிப்பாக மறக்காமல் சர்ச்சைக்கு போய் தான் ஆகணும். சரியா? மறக்காத. சரி, போயிடலாம் போயிடலாம். பப்புக்கு போனோமா, தேட்டருக்கு போனோமான்னு இல்லாமல் சர்ச்சுக்கு போகிறாங்களா? ஆங்கிலத்தில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை சர்ச். நான் இருக்கும்போது சர்ச்சுக்கா? இவனுங்களை இப்படியே விடக்கூடாதே. இவங்க இவங்க மட்டும் இல்லை, எல்லாரையும் சேர்த்துக்கு எடுத்துருவாங்க. தோ வர்றேன். முக்கியமானது என்று அன்னை தெரேசா காந்தியடிகளின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக கொண்டு வந்தது விவிலிய புத்தகம். இவ்விலிய வார்த்தைகளே பாதையும் பார்வையும் நமக்கு தந்து வாழ்வுக்கான வழியை, மாற்றத்துக்கான பங்கையும் சக்தியும் தருகிறது என்பதை உணர்ந்து வாழ்வோம், விவிலியத்தை வாசிப்போம். நன்றி. பாராட்டுக்கள். பாராட்டுக்கள். நன்றி. ஐந்தாம் அதிகாரம் இறை வசனங்கள் 1-13 முடிய. அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சிகள் வாயிலாக விளக்க உள்ளோம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களில் 5 பேர் அறிவிலிகள், அவர்களில் 5 பேர் முன்மதியுடையோர். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள். முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலன்களில் எண்ணெயும் எடுத்து சென்றார்கள். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் உறங்க அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்க சென்று விட்டார்கள். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகனின் தோழியர் எல்லோரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையோர் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வது நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்திற்குள் புகுந்தார்கள். மற்ற தோழியரும் வந்து, ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர்கள் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ எங்களுக்கு தெரியாது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வெரி குட். நன்றி. பாராட்டுக்கள். ஆண்டவரே,
நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டால் உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம். மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலை கொண்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானதோ ஒன்று. மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டால் அதை அவளிடமிருந்து எடுக்கப்படாது. நாமும் இறைவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பலவித காரியங்கள் கொடுத்து கவலைப்படாமல் இறைவார்த்தை நம் வாழ்வின் வழி, உயிரும் உயிர்ப்பும் என்பது போல நம்முடைய வார்த்தையை வாழ்வாக்குவோம், வாழ்ந்து காட்டுவோம், செயல்படுத்துவோம். அவர் தனிமே ஜெபிச்சிட்டு இருக்கார். அவரை தொந்தரவு கொடுக்காதீர்கள். ஏன் அவர்களை தடுக்கிறீர்கள்? வாருங்கள், வாருங்கள். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள். அவர்களை தடுக்காதீர்கள். ஏனெனில் இறையாட்சியை சிறு பிள்ளை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். நல்ல போதகரே, நிலை வாழ்வை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? திரும்பி நின்று பேசு. நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லை. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? விபசாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, உன் தாய் தந்தையை மதித்து நட. தந்தை ஆசீர்வதிப்பாக. கருத்து: சிறு பிள்ளைகளை நாம் சிறு வயதிலிருந்தே இறைவனிடம் அழைத்து செல்லும் பழக்கத்தை உருவாக்கிவிட வேண்டும். அப்படி நாம் அவர்களை பழக்கிவிட்டால் வருங்காலத்தில் அவர்கள் தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல் நல்லதொரு சமுதாயத்தை நாம் உருவாக்கலாம் என்பதை இதன் வாயிலாக தெரிவிக்கிறோம். இன்று நாங்கள் எடுத்திருக்கும் தலைப்பு வரி செலுத்துதல். அன்றும் இன்றும் ஈஸ்வருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் செலுத்துங்கள். வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், ரொம்ப டயர்டா இருக்கு. இருந்தாலும் பசங்களுக்கு சமைச்சு தானே ஆகணும். பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா. நம்ம ஒழுங்கா போனாலும் வண்டிலாம் ஏடகுடமா தான் வரும். சரி, டிவி பார்க்கலாம் கொஞ்ச நேரம். சொல்லுங்க, இன்னும் ரீசார்ஜ் பண்ணல. டாடா ஸ்கைக்கு போய் ஒரு 500 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வா. புடி, சரி கொடுங்கம்மா. பார்த்து போயிட்டு வாம்மா. வாமா, வாங்கிட்டியா? கேட்ட மட்டன் வாங்கிட்டு வந்துட்டேன். ஜெனி, 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 சொல்லுங்க வாடா. இன்னும் ரீசார்ஜ் பண்ணலடா போனுக்கு. வேற போனுக்கு ரீசார்ஜ் பண்ணாம யார்கிட்டயோ போனே பேச முடியல. பண்ணிட்டு வாடா. இந்தடா இப்போதானே கடை காமிச்சீங்க. சும்மா சும்மா கடை காமிச்சிட்டே இருக்கீங்க. வாடா, ஆஃபர் இருக்கு. பார்த்துட்டு நீ மீதி காசு நீயே எடுத்துக்கடா. ஆ, சரிடா. அம்மா, அம்மா, என்னடா ஆச்சு? என்ன மீன் கிடைக்கலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கோயில்ல இருந்து உபதேசியர் வந்திருக்காங்க. அச்சோ, அவர் வேற வந்துட்டாரா? சரி உட்கார். வாங்க, 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 உட்காருங்க, உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சந்தா பணம் வசூலிக்க வந்திருக்கேன். நீங்க ஒரு 3 மாசமா சந்தா பணம் கட்டாம இருக்கீங்க. எங்க இப்ப வேற 100 ரூபாய் ஆயிடுச்சு, கட்டவே முடியல. காசே இல்ல, ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. எத்தனை மாசம் கட்டணும்? 3 மாசம் கட்டணும். கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு எதுக்குமா கணக்கு பாக்குறீங்க? இருந்தா தானங்க கட்டுறது. சரி வாங்க, அடுத்த வாரம் நீங்க வந்தா கட்டுறீங்களா? சர்ச்சுக்கு வந்து நானே கட்டிடுறேன். கண்டிப்பா கட்டுங்கம்மா, கோயில் திருவிழா வேற வருது, கொஞ்சம் செலவு அதிகமா இருக்குமா. சரிங்க, கட்டுறேங்க, கட்டுறேன். சினிமா பாக்குறதுக்கு பல 100 ரூபாய், ஓகேவா? அன்பார்ந்த இறை மக்களே, கறி வாங்குறதுக்கு 700 ரூபாய், சினிமா பார்க்கறதுக்கு பல 100 ரூபாய், தொலைபேசி பேசுவதற்கு 300 ரூபாய், நம்ம ஆடம்பர செலவு பண்றதுக்கு 500 ரூபாய், நம்ம ஆலயத்துல
விவிலியம் வலியுறுத்தும் போது நம்ம அன்பை நம்ம தாராளமாக தருவோமே, நம்மளுடைய காணிக்கைய அன்போடு தருவோம், ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வம் பெறுவோம். நன்றி, வணக்கம். எல்லோரும் கை தட்டுங்க, ஜோராக கை தட்டுங்க, நம்ம பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துங்க. கடவுளா செல்வமா, நீங்களே இந்த நாடகத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. இரவு 8 மணி, இரு நண்பர்களும் சந்திக்கிறார்கள். ஹே, ஹாய்டா. ஹாய்டா, எப்படி இருக்கேன்? ஏய், நல்லா இருக்கேன். வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆ, நல்லா போயிட்டு இருக்கு. உனக்கு எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு. நாளைக்கு நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே நாள் பிறந்த நாள். ஜாலியா பார்ட்டி போயிட்டு நைட் ஃபுல்லா சுத்திட்டு வீட்டுக்கு காலையில போறோம். வழக்கம் போல சுத்தலாம், என் கூட வந்துடுற அப்படியே. டே, இன்னைக்கு நைட் ப்ரேயர் இருக்குடா எனக்கு எங்க வீட்டுல, அதனால நைட் மட்டும் நான் என்னால வெளியே வர முடியாது. என்னடா எப்பா பாரு ப்ரேயர் கடவுள்னு இப்படியே சொல்லிட்டு இருக்கு, எப்படா நம்ம ஜாலியா சுத்த போறோம்? அதுக்கு டைம் இருக்கும்டா, காலையில நேரத்துல யூஸ் பண்ணிக்கலாம், நைட் நேரம் ப்ரேயருக்கு தான் ஒதுக்கணும். நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன், எப்பா பாரு கடவுள் கடவுள்ன்ற, என்னதான் கொடுக்க போறாருன்னு தெரியல. நீ போப்பா, நான் ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன். சரி, பாய். அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு வைக்கிறீங்களா? அப்பா, நீங்களாவது? எப்போ பாரு டிவி ஃபோனு, நீங்களும் இப்படி இருக்கிறீங்க, சாப்பாடு கேட்டால் வைக்க மாட்டீங்க. சரி, என்கிட்ட ஃபோன் இருக்குது, நானே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், அவ்வளோதான். அடுத்த நாள் காலை 5 மணி, இருவரும் அவரவர் வீட்டில் தனது பிறந்த நாளை முன்னிட்டு பெற்றோரிடம் ஆசீர்வாதம் வாங்குகிறார்கள். அப்பா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ட்ரீட் வைக்கணும், ஸோ நீங்க ட்ரீட்டு காசு கொடுத்தா பரவாயில்ல, நல்லா இருக்கும். தேங்க்ஸ். இந்த பையன்ட்டு இந்த பணத்தை கொடுத்துரு, அவன் நல்லா என்ஜாய் பண்ணட்டும். தேங்க்ஸ் டாடி மம்மி. 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க, ஜாலியாக இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக பார்ட்டி தான், என்ஜாய் பண்ணுறோம். போய் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு அவனை விஷ் பண்ணிவிட்டு நம்ம ஜாலியாக சுற்றுறோம். இரு நண்பர்களும் சந்தித்துக் கொள்கிறார்கள். காசு கொடுத்துருக்காங்க, நான் தனியாக எங்கள் அப்பா பாக்கெட்லேருந்து ஒரு 500 ரூபா ஆட்டையை போட்டேன், 5,000 ரூபாக்கிட்ட. ரெண்டு பேரும் இன்னைக்கு பார்ட்டி போகிறோம், ஜாலியாக சுற்றுறோம். நேற்று ப்ரேயரு ப்ரேயருன்னு போயிட்டேன், இன்னைக்கு காலையிலேயாவது என் கூட வா, நம்ம போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். டே, காலையில் ப்ரேயர் முக்கியம், நம்ம மாஸ்க் போனோம் காலையில், நம்ம பர்த்டே மாஸ்க் கேட்க முடியாதுப்பா. அப்பா அப்பா விட்டுருப்பா விட்டுருப்பா, நீ ப்ரேயர்லே இரு, நான் பார்ட்டிக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போய் நான் ட்ரீட் வச்சுட்டு சாயங்காலமா முடிஞ்ச அவனை பாக்குறேன். டேய், ஒரு நாள் தானே, இல்லடா வேணாண்டா, அப்பா சாமி கடவுளே விட்டுருப்பா, வேணா வேணா விட்டுருப்பா. நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்ம தனியா குடிச்சிட்டு வீட்டுக்கு தெரியாம எப்படியாவது போயிடணும். நல்லா இருக்கு, இவனா கடவுள் கடவுள்ன்றான், இந்த சுகம் எவனுக்கு கிடைக்கும், எவனும் அனுபவிக்கல, சும்மா அவன் கடவுள்ன்றான். என்னதான் பார்ப்போம், என்ன பண்றான்னு பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்கு இந்த நல்ல வாழ்க்கையை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நான் இந்த பிறந்தது மற்றவர்களுக்காக நன்மை செய்யறதுக்காக, என்னை படைத்ததுக்காக நன்றி. நானும் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும். பா, நல்ல போதையா இருக்கு, எப்படி வீட்டில் மாட்டிக்கூடாது, சைலண்டா போய் படுத்துடணும். ஒரே தலை சுத்துதே, தன் வீட்டு. ஐயோ ஐயோ, என்னங்க நம்ம பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க, டாக்டர் கூப்பிடுங்க. என்ன ஆச்சு கை விரிச்சிட்டாங்களே டாக்டர்,
என்னாச்சு அவனுக்கு? திடீர்னு வந்தான்ப்பா, தலை சுத்தி கீழே விழுந்துட்டான்ப்பா, என்னாச்சுன்னு தெரியலப்பா, பாருப்பா நண்பரம்மா. நம்ம ப்ரேயர் பண்ணா கண்டிப்பா குணம் வாங்கிடுவோம்மா, கவலைப்படாதீங்க. எனக்கு என்னாச்சு, என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்திருக்கான் வீட்டுக்கு, என்னாச்சு எனக்கு? என்னடா நீ மயக்கப்பட்டு கடந்து இருந்தடா, உயிருக்கு போராடிட்டு இருந்த, நம்ம ப்ரேயர் பண்ணக்கு அப்புறம் தான் உனக்கு உயிரே வந்துச்சு. அப்படியா? ஆமா. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே. எப்ப பாரு கூடி வீட்டுல அம்மா என்னன்னா போனு எல்லாம் இப்படி நோண்டிட்டு இருந்துட்டோமே, கடவுளோட வல்லமை இப்படி இருக்கும்னு தெரியாம போச்சு. என்னை மன்னிச்சிடுறா, நீ எனக்கு எவ்வளவோ உதவுன, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பா பேசிட்டேன் கடவுளை. எங்க குடும்பத்தையும் நீ கோயிலுக்கு கூட்டிட்டு போறியா? எங்களுக்கும் கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்குமா? கண்டிப்பாடா, அவரோட ஆசீர்வாதம் எல்லாமே ரெடியா இருக்கு உனக்காக. கண்டிப்பா, ரொம்ப நன்றிடா. எங்க நாங்களும் எல்லாரும் உங்க கூட சர்ச்சுக்கு வரோம். கண்டிப்பா வாங்கடா. குருடன் பார்வை அடைதல். அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவிலிருந்து அவரும் சீடரும் ஒரு பெருங்கூட்டமும் புறப்படும் பொழுது தீமோயுவின் மகன் பார்த்திமேயு என்ற கண்ணு தெரியாத பிச்சைக்காரன் வழியோரத்தில் உட்கார்ந்திருந்தான். நாசரேத்தூர் இயேசுதான் அவர் என்று கேள்வியுற்று, என்று கூவத் தொடங்கினான். பேசாதிருக்கும்படி பலர் அவனை அதட்டினார்கள். அவனோ, என்று இன்னும் அதிகமாய் கூவினான். இயேசு நின்று, அவனை அழைத்து வாருங்கள் என்றார். அவர்கள் குருடனை அழைத்து, தைரியமாயிரு, எழுந்திரு, இயேசு உன்னை அழைக்கிறார் என்றார்கள். அவன் தன் போர்வையை எரித்துவிட்டு துள்ளி குதித்து அவரிடம் வந்தான். உனக்கு என்ன நான் செய்ய வேண்டும்? இயேசு, ராபி, நான் பார்வை பெற வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை குணப்படுத்தியது, நீ போகலாம் என்றார். அவன் உடனே பார்வை பெற்று, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே நான் எனக்கு பார்வை தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவுக்கு பின்னே வழி நடந்தான். அரசாங்கத்துக்கும் மற்ற நிறுவனங்களுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற ஒரு ஃபீல்டில் இருக்காங்க. வெப்சைட் புதுசாக கிரியேட் பண்ணுற, இது பண்ணி நிகழ்வுகளை தயாரித்து வழங்குகின்ற ஒரு கிரியேட்டிவ் பணியை செய்து வருகிறார்கள். எனவே செல்வம் குழுவினர், ஆல்பின், ரொசாரியோ, இவர்கள் மூவருக்கும் நடுவர்களாக வந்து நமக்கு இங்கே துணை புரிந்ததற்காக நம் அனைவரின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுக்களையும் பொன்னாடையிட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். பாராட்டுக்கள், கைத்தட்டுங்க எல்லாரும் சேர்ந்து.